ஐயாரப்பர் ஆலய புதிய தேர் வெள்ளோட்டம் திருவாவடுதுறை ஆதீனம் மடாதிபதி பங்கேற்பு மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த அறமளத்த நாயகி சமேத ஐயாரப்பர் ஆலயம் அமைந்துள்ளது திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் சோழர் காலத்து கல்வெட்டுகள் அமையப்பெற்றன ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் பக்தர்கள் நிதி வசதியுடன் உதவியுடன் புதிய தேர் அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது 55 லட்சம் ரூபாய் செலவில் மரத்தினால் தேர் செய்யப்பட்டு இதற்கான வெள்ளோட்டம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேர் மேலே ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ந்து தேருக்கு மகாதீபாராதனை செய்யப்பட்டது வெள்ளோட்டம் நடைபெற்று வெள்ளோட்ட நிகழ்ச்சியை திருவாவடுதுறை ஆதீன 24வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வடம்பிடித்து துவக்கி வைத்தார் நான்கு ரத வீதிகள் வழியே ரத ஊர்வலம் நடைபெற்றது மேலகாலங்கள் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றனர் பெரியோர்கள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஃபோர் ட்ராக் சாலையிலிருந்து வந்தவாசி செல்லும் இப்பகுதியில் இல்லாத வசதிகளே கிடையாது நம்ம ஸ்ரீ சக்தி விஐபி கார்டன் வந்து பாருங்க வாங்காம போக மாட்டீங்க